படைப்புகள் அத்தனையும் அவனே. இவ்வுலகத்தில் படைப்புகள் அனைத்தும் படைப்பாளியான இந்த பேரண்டத்திற்கு மட்டுமே சொந்தம். அதனை உரிமை கொண்டாட நீங்களும் நானும் யார்? நீங்கள் நீங்களாக இருப்பதைத் தவிர இங்கு வேறொன்றுமில்லை என்பதே படைப்பின் விதி. அதுவே படைப்பவனும் படைப்பாளியாகவும் இருக்கின்றது. அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்வதாலே வாழ்க்கை பிரச்சனையாகிவிடுகின்றது. பாவம் புண்ணியம் என்று ஏதேதோ சொல்லிக்கொண்டு வேதங்கள் கற்பித்து கொண்டு இறைவனின் படைப்புகளை பிரித்து பார்ப்பதுதான் உங்களின் அறியாமை. அதனால் உங்களுக்கு ஆணவமும் அகந்தையும் உருவாக காரணமாக இருக்கின்றது. வினையால் வாழ்வானது சூதாகி விடுகின்றது. உங்களின் மனம்தான் இத்தனைக்கும் காரணம். வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சிதான். ஒவ்வொரு படைப்பும் மகிழ்வாய் இருக்க வேண்டுமென்றே கருதுகின்றது. நீங்களும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்பதுவே படைப்புக்கு பெருமை புகழ் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். படைப்புகளை ரசித்து அதனின் தன்மையை உணர்ந்தறிந்தால் நீங்கள் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் அது உங்களை சிகரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கும். இந்த படைப்புகளின் தன்மையை உணராது கற்பிதங்களை ஏற்று இயல்பாக வாழாமல் வாழ்வோரே படைப்புகளால் துன்புறுவதாக கருதுகிறார்கள். படைப்பை உணர்ந்தவர்கள் தங்களின் மனதளவில் கூட எவருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். சில படைப்புகள் தங்களுக்கு துரோகம் செய்தாலும் அதனை பொறுத்து உண்மையோடு துணிந்து நிற்பார்கள். தங்களின் இடைவிடாத அறம் சார்ந்த நற்செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால் இந்த படைப்பே அவர்களை ஆராதித்து வணங்கும். அதலின் வறுமையின் பிடியில் இருப்போருக்கு வறுமை நீங்க கொடுத்து உதவுங்கள். உங்கள் உண்மையான அற வாழ்விற்கு ஓர் மகத்தான சக்தி உண்டு. உங்களின் செயலை இங்குள்ள படைப்புகள் ஏற்கலாம் மறுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு படைப்பையும் இந்த பேரண்டமான இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை உணருங்கள். ஏனெனில் உண்மையை அழிக்கும் சக்தி இங்கு எவருக்கும் இல்லை. அப்படியே உங்களின் உண்மைக்கு எதிராக செய்யும் துரோகங்கள் அவமானங்கள் விமர்சனங்கள் அனைத்தையும் படைப்பே தவிடுபொடியாக்கும். அதுதான் அறம் என்னும் பெயரின் சூத்திரமாகும். அதனை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த பேரண்டத்தின் அருள் கிடைக்க சீவனான மெய்ப்பொருளை அடைவதற்கு அறச்செயலை செய்து கொண்டிருக்கும் போது இந்த படைப்பான பேரண்டமானது நல்லவற்றோடு உங்களை தொடர்பு படுத்தும். அப்போது உங்களை ஏற்றுக்கொள்ள நல்ல ஆன்மாக்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி வருவார்கள். அவ்வாறு பயணித்து உலகுக்கு அதிகமான நற்காரியங்கள் செய்வீர்கள். அதனால் அருள் வாழ்வு நிலைபெறும். அதுவே நீங்கள் எதிர்பார்ப்புடன் பயணித்தால் அது கரும வாழ்வாக மாறிவிடும். அதலின் உங்களை தேடுபவராக நீங்கள் இருந்தால் உங்களின் வாழ்க்கை சொர்க்கமாகும். வேறெங்கும் எதையும் தேடி பற்றுக்களின் மீது பாசத்தை வைத்து பந்தத்தில் வாழ்ந்தால் எதிர்பார்ப்பு வினையாக மாறி வாழ்வு நரக வாழ்வாக மாறிவிடும். பாசத்தில் வீழ்ந்தால் யமனின் பாசக்கயிறு அது உங்களை மீண்டும் பிறவிப்பிணியிலே வீழ்த்துமே அன்றி உங்களின் சீவனை பேணிக்காக்காது. ஆக உங்களோடு நீங்களே நட்பாக இருந்தால் எல்லாமே உங்களோடு நட்பாகும். உங்களுள் பிறரையும் பிறருள் உங்களையும் கண்டால் நன்மையும் தீமையும் ஒன்றாகும். இதுதான் படைப்பு படைப்பாகவே இருக்கின்றது என்ற பொருள். உங்களின் பார்வையில் உங்களின் பாதை எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது சரியானதாகவும் நியாயமானதாகவும் இருக்குமானால்
அதில் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் போகும் பாதை உங்களுக்கே குழப்பமாக இருந்தால் உங்களின் மனமான குருவிடம் பேசி தெளிவு பெற்று அதன்படி பயணியுங்கள். ஊரும் உலகமும் யாருக்கும் ஊக்கமும் உறுதுணையாகவும் இருக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. உங்களின் பாதையை நீங்கள்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாதை சரியா தவறா என்பதை பலமுறை சிந்தித்து பார்த்து விடுங்கள். உங்களின் சந்ததிகளுக்கும் நிம்மதியை தரும். ஒவ்வொரு அடியினை எடுத்து வைக்கும் போதும் சிந்தித்து செயல்படுங்கள். எந்த காரியங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மரணத்தை நோக்கி, மறுபிறவியை நோக்கி, மரணமில்லா முக்தியை நோக்கி, மானிட பிறவிகளான நம்மில் பெரும்பாலானோர் எதையெதையோ நோக்கி பயணிக்க விழைகின்றோம். மனம் இறக்காமல் மனித நிலையை கடக்க முடியாது. மனம் எப்போதும் இல்லாததை மட்டுமே தேடும். அதனால் மனமாயை உண்டாகி மற்றவரிடம் உள்ளது தம்மிடம் இல்லாததை கருதி குறைப்பட்டு கொள்ளும். ஆக உங்களின் மனதை எண்ணங்களிலிருந்து விடுவிப்பதுதான் ஆன்மீக சாதனையாகும். அதலின் தேவையற்ற சுமைகளை மனதில் சுமக்காமல் இருங்கள். பண்ணாத தீமைகள் பண்ணுகின்றீரே, பகராத வன்மொழி பகருகின்றீரே, நன்னாத தீயினம் நன்னுகின்றீரே, நடவாத நடத்தைகள் நடக்க வந்தீரே, கண்ணாக காக்கின்ற கருத்தனை நினைந்தே கண்ணார நீர்விட்டு கருதறியீரே, எண்ணாததென்னவும் நேரும் ஓர்காலம் எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்கிறார் வள்ளல் பெருமானார். உலகியலின் பொய் வாழ்க்கையில் ஆசை மிகுந்து அலைகின்ற மக்களே, செய்யத்தகாத தீமைகளை செய்கின்றீர்கள், சொல்லத்தகாத வன்மொழிகளை சொல்கின்றீர்கள், சேரத்தகாத தீயவர்களோடு சேருகின்றீர்கள், மேற்கொள்ளத்தகாத நடத்தைகள் மேற்கொள்கின்றீர்கள். இவையே அன்றி உங்களை கண்போல் காத்தளிக்கின்ற கர்த்தாவாகிய இறைவனை நினைந்து கண்களில் நீர் சொரிந்து வழிபடுகின்றீர். எண்ணக்கூடாதன எல்லாம் எண்ணுதற்குரிய ஒரு காலம் வரும். அப்பொழுது நீங்கள் எதனை துணை கொள்வீர்கள், உரைப்பீர்களா என்கிறார். எத்தகைய சிந்தனையை நமக்கு தூண்டிவிடுகிறார் வள்ளல் பெருமானார். இதனை உணர வேண்டும். இங்கு அள்ளி கொடுத்தால் ஞானமும் கசக்கத்தான் செய்கிறது. மனித நிலையை கடக்க நினைப்போருக்கு கிள்ளி கொடுத்தாலும் திகட்டாமல் இனிக்கும். நீங்கள் செல்லும் சன்னிதானத்திலும் அருளில்லை. சில மகா சன்னிதானங்களும் நிதானத்தில் இல்லை. அவர்கள் தங்கள் நிலையிலும் இல்லை. உங்களின் மனம் நிதானமாக நிலை கொண்டால் உங்களின் மனமே மகா சன்னிதானமாகும். இங்கு பிறந்துள்ள அனைத்து மனிதர்களுக்கும் ஞானம் இருக்கின்றது. அதை மறைத்து வைத்திருக்கும் திரைதான் அறியாமை என்னும் மாயையும் பற்றுக்களுமாகும். உங்களின் மனதை உங்களின் சித்தத்தில் வைத்து எல்லா படைப்புகளையும் வணங்கி மகிழுங்கள். உள்ளிருந்து உங்களை இயக்கும் இறைவனை உணராமல் வெளியில் கண்டு மயங்கிவிடாதீர்கள். உங்களின் மனத்தில் சத்தியத்தை கொண்டு தர்மத்தை செய்து வந்தால் போதும், சதா இறைநிலையை உங்களுள் உணரலாம். நீங்களும் படைப்பாக இருப்பதை உணரலாம். அதனை உணர்ந்தாலே பேதமின்றி வாழ்ந்து பேதமற்ற படைப்போடு மகிழ்வாக வாழலாம். என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள். சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள்.
சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23